எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன் மியூச்சுவல் ஃபண்டு. ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு ரொம்ப பூமா சோசியல் மீடியாவில் அங்கே எங்கேன்னு சொல்லி நிறைய டாக் போயிட்டுருக்கு. அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா அதோடய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி. ஓகே, இந்த வீடியோவில் இதெல்லாம் கவர் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி டிசைட் பண்ண போகிறாங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன, அது எப்படி செபி அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கு, எதை பொறுத்து ஒரு கம்பெனியும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செட் பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம எப்படி இயர்லி கொடுக்கணுமா இல்லை டெய்லி கொடுக்கணுமா மந்த்லி கொடுக்கணுமா, எப்படி நம்மகிட்டேருந்து அவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கெட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு லாங் ரனில் எப்படி நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது, அப்புறம் ஒரு ரெண்டு ஃபண்டு ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இந்த டாபிக்ஸ்க்கான ரீசன்ஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன? இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம எந்த ஒரு சர்வீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த சர்வீஸ்க்கு நம்ம ஒரு சார்ஜ் கொடுக்கணும். ஜென்ரலாகவே நம்ம ஒரு பேமெண்ட் கொடுக்கணும், பேமெண்ட் பண்ணுவோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு செட் வச்சுருக்காங்க. எந்த ஒரு ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபண்டுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, 1% அப்படின்னா நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம அந்த ஃபண்டை வாங்குகிறோம் அப்படின்னா அதில் 1% அவங்களுக்கான எக்ஸ்பென்ஸ் அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கான சார்ஜாக பண்ணிவிட்டு மீதி உள்ளது தான் நமக்கு அந்த எண்ணியவே கன்சிடர் ஆகும். இப்போ அதில் லாபம் ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா அதில் 1% 1000 ரூபாய்க்கு 10 ரூபா எடுத்துகிட்டு மீதியை தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ மீதி 1000 ரூபாயில் 10 ரூபா போக மீதி உள்ளது மட்டும்தான் 990 ரூபா மட்டும்தான் நமக்கான அப்பா கெயின் ஆகும். அந்த 10 ரூபா வந்து அவங்க சார்ஜ் பண்ணிவிட்டு மீதி உள்ளதாக நமக்கு எண்ணியவே கன்சிடர் ஆகிட்டு வரும். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி எதனால் தேவைப்படுது அவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கான வேரியஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒரு ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதுக்கான அட்வைசரி, அப்புறம் மார்க்கெட்டிங், செல்லிங், ஏஜென்ட்ஸோடைய கமிஷன் கொடுக்கணும், ப்ரோக்கரேஜ் கொடுக்கணும், டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்கும், ஆடிட்டிங் ஃபீ இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ இருக்கும், அது போக ட்ரஸ்டிக்கான ஃபீ கொடுக்கணும், அப்புறம் கஸ்டடியன் ஃபீ இருக்கும், அப்புறம் காஸ்ட் ரிலேட்டட் டு இன்வெஸ்டர்ஸ் கம்யூனிகேஷன் ஃபீ இருக்கும். ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸ்டையும் அவங்க பேச வேண்டியது, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் கேர் இருக்கும், சப்போர்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நமக்கான கம்யூனிகேஷன் வருது, மெயில் வருது, எஸ்எம்எஸ் வருது, இதுக்கான சார்ஜஸ்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ சார்ஜஸும் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதில் மட்டும்தான் கன்சிடர் ஆகி அதில் தான் அவங்க நம்மகிட்டருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறத என்னை பற்றி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்தது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி டிசைட் ஆகுது, செபி இதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க அந்த ரூல் படி தான் ஒவ்வொரு கம்பெனியும் டிசைட் பண்ணணும். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வைக்க முடியாது. அந்த அவங்க செபி கொடுக்குற ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டிசைட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய டெய்லி நெட் அசட் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு ஃபண்டோடைய தான் அது வந்து 500 கோடி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஈக்விட்டி ஓரியன்டெட் ஸ்கீம்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க 2.25% வச்சுக்கலாம். நான் ஈக்விட்டி ஓரியன்டெட் ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஃபண்டு அவங்க 2% வைக்கலாம். அந்த 500 கோடிக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு 250 கோடிக்கும் டெய்லி நெட் அசட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அவங்க 2% ஈக்விட்டி ஓரியன்டெட் ஸ்கீம்ஸ் வச்சுக்கலாம். நான் ஈக்விட்டி ஓரியன்டெட் ஸ்கீம்ஸ் வந்து 1.75% டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு செட் வச்சுருக்காங்க. இந்த இதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அவங்க ஒவ்வொரு நெக்ஸ்ட்டு வர ஒவ்வொரு ஒரு சில கோடிகளுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ இது மாதிரி தான் செபி வந்து டிசைட் பண்ணுறாங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை. அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போகிறது, இப்போ ஒரு ஃபண்டு கம்பெனிக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி டெய்லியும் பே பண்ணணுமா இல்லை மந்த்லி பே பண்ணணுமா, எப்படி நம்ம பே பண்ணுறோம் அப்படின்றது, அதை நம்ம பே பண்ணுறது தனியாக பே பண்ணுறது கிடையாது. நம்ம ஒரு ஃபண்டு வாங்கும்போது அதோடைய என்ஏவி டிசைட் ஆகுது இல்லைங்களா, டெய்லி இன்றைக்கி ஒரு 10 ரூபா அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த 10 ரூபாயில் நமக்கு அப்படியே 10 ரூபாய் நம்ம அடுத்த என்ஏவி இன்க்ரீஸ் ஆகாது. அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரெடியூஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ளது தான் அந்த என்ஏவி இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஃபண்டு இருக்குன்னா டேரெக்டாக சூஸ் பண்ணுறது, ரெகுலராக சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்ட் அதே ஃபண்டை டேரெக்டாகவும் சூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலராகவும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டுக்கு நம்ம டேரெக்டாக போய்ட் பண்ணுறோம், யாரும் ப்ரோக்கரேஜ் இன்டர்மீடியேட்டரோ அட்வைசரியோ யாரும் எதுவும் கிடையாது. ஸோ அதில் ஒரு ஃபண்டோடைய டேரக்டோடைய டேரக்டில் போய் பார்த்திங்கன்னா அதோடைய என்ஏவி அதிகமாக இருக்கும், ரெகுலரில் என்ஏவி கம்மியாக இருக்கும். இதுக்கான டிஃப்ரென்ஸ் ரீசன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டிஃபர் ஆகிறது தான். ஏன்னா ரெகுலரில் வந்து ஏஜென்ட் இருப்பாங்க, ஸோ ஏஜென்ட்டுக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜ் கமிஷன் கொடுக்கணும் கம்பெனி. அதனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்மகிட்டருந்து எடுத்து நம்மளுடைய காசை அவங்களுக்கு கொடுக்குறதுனால மீடியில் பார்த்திங்கன்னா அந்த என்ஏவியோடைய மதிப்பு குறைவாக இருக்கும். இது லாங் ரனில் பார்த்திங்கன்னா அதுக்கான பல லட்சங்கள் நம்ம இழக்கிற மாதிரி நேரிடும். ஸோ அதனால் எப்போவுமே ரெகுலர் சூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்குது, அனலைஸ் பண்ணலாம், இல்லை திங்க் பண்ணி போடலாம், இல்லை ஏதாவது நமக்கு பர்சனல் அட்வைஸ் இருக்காங்க, பர்சனலாக நமக்கான கேபிலிட்டி இருக்குது அப்படின்னா ரெகுலரில் போகிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா லாங் ரனில் பல லட்சங்கள் நமக்கு லாபம் கிடைக்குன்னு தான் சொல்லணும்.
இது மாதிரி தான் நம்ம பே பண்ணுவோம். ஸோ இதுக்குன்னு தனியாக நம்ம இயர்லியோ மந்த்லியோ பே பண்ண போகிறதில்ல, நம்மளுடைய என்ஏவி டெய்லி பேசிஸில் டிசைட் ஆகும்போது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போக மீதி உள்ளது தான் நமக்கான கெயின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக டிபிக்கல் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் ஃபார் டெப்ட் ஃபண்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 6-9% இருக்கும். லிட்டில் பிட் ஹையர் லோ இருக்கலாம், பட் 6-9% ஜென்ரலாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.5% வைங்க அந்த ஃபண்டுக்கு, 1.5%னா 6-9%ல 1.5% போயிடும். ஸோ 6%ல 1.5% 4.52, 9ல 1.5% 7.5. ஸோ ஆக்சுவலாக நமக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் போக நம்ம கையில் கிடைக்கிறது 4.52-7.5% தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் வந்து நமக்கு எந்த மாதிரி இன்னொரு வகையில் ஹெல்ப் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியே ரெண்டு ஃபண்டு பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எது கம்மியோ அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டுமே கிரிட்டேரியா கிடையாது, பட் இதுவும் ஒன் ஆஃப் த கிரிட்டேரியா. இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அது அவ்வளோதானா, நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணி அனலைஸ் பண்ணி வாங்கியிருப்போம். வாங்கிட்டு அடுத்து ஒரு சர்டன் டைம்ஸில் அதோடைய நெட் அசட் வேல்யூ, டெய்லி அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அஸ் பர் செபி ரூல் அவங்களும் அதை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு மெயில் அனுப்பிட்டே இருப்பாங்க. லைக் இந்த மாதிரி இதுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.7லேருந்து 0.9 மாறுது, 0.9லேருந்து 1.2 மாறுது. நம்ம ஆல்ரெடி எஸ்ஐபி லாங் ரன்ல போட்டிருப்போம் அல்லது லங் சம்ல போட்டிருப்போம், அவங்க சொல்கிற அந்த டேட்லேருந்து அவங்க அப்ளிகபிள் ஃப்ரம் July 1st, அப்ளிகபிள் ஃப்ரம் August 1st, September 1st சொல்லிட்டு ஏதோ ஒரு டேட் கட் ஆஃப் டேட் கொடுத்துருவாங்க. அந்த டேட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். அந்த கம்பெனியில் நம்ம ஒரு அமௌண்ட் வச்சிருக்கோம்னா அந்த டேட்லேருந்து நமக்கு அவங்க கம்பெனியில் இருக்க அமௌண்ட்டுக்கு அவங்க அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்ளை ஆகிறது அப்ளை பண்ணி தான் நமக்கு மீதி கிடைக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஜென்ரலாக பார்க்கும்போது ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டா பேசிட்டா டிசைட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதோடைய நெட் அசட் வேல்யூ நிறைய பேர், ஏன்னா நெட் அசட் அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அதோடைய பர்ஃபார்ம் நல்லா பண்ணுது, அதோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் போடும்போது அதோடய அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது அஸ் பர் செபி ரூல் அவங்க இதை அமௌண்ட்டை டெய்லி அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அஸ் பர் செபி ரூல் அவங்க வந்து அதை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே இருக்குது. அதனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிறத பார்த்து போடுறது வயசுன்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் அதுவும் கிடையாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே, இன்னும் இதை பற்றின ஏதாவது ஐடியா வேணும், ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு பிங் பண்ணுங்கள்.